ஷால்னி ப்ளஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். புத்தம்புது காலை என்ற நிகழ்ச்சியில் இலக்கை நோக்கின்ற பகுதியில் பல்வேறு விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது உதவும் மனம், ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்தல். அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்க்குற சந்திக்கிற அத்தனை நபர்களுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் உதவிகளை வாங்குறவங்கள தான், ரிசீவராக தான் இருக்கிறாங்க. ஒரு சிலரே உதவிகளை செய்பவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னதான் மனநிலையில் வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். ஏன் சிலர் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஏன் பல பேர் உதவுவதற்கு தயாராக இல்லை? இது ஒரு மனநிலை தான். ஒரு உதவுவதில், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் ஒரு சந்தோஷத்தை உணர்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை உணர்ந்தவங்க ரொம்ப கம்மியான பேர் தான், குறைந்த நபர்கள் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. வெள்ளம் வந்து அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு நடத்துகிட்டு வந்து நின்னாங்க. வீடுகளுக்குள்ளே தண்ணி பூந்துடுச்சு, வீட்டில் உள்ள அத்தனை பொருள்களும் அடித்து போய்விட்டன. பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் தான் தங்க வச்சுருந்தாங்க, ஸ்கூலில் போய் தங்க வச்சுருந்தாங்க. நிறைய பேரை சந்தித்தோம். பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தூக்கம் வரல. நம்ம ஏதாவது பண்ணணும், இப்படி ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனம் நமக்கு வருது. அப்போ ஒரு முதியவர்களை பார்க்கும் பொழுது, ஐயோ உங்கள் பெட்ஷீட் இல்லை, படுக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு எதாவது கொடுக்க முடியுமா? நமக்கு இவ்வளோ 2 பேர் தூங்குறதுக்கு, 3 பேர் தூங்க, இது போதும், மற்றதெல்லாம் கொண்டு இப்போதைக்கு கொடுத்துடலாம், நம்ம வேணால் அப்புறம் வாங்கிக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு வருது. உடனே எடுத்துக்கொண்டு நம்ம பெட்ஷீட் கொடுக்குறோம். குழந்தைகள், அழுகிற குழந்தைகளை பார்க்குறோம், ஐயோ குழந்தைகள் அழுதுகிட்ருக்கு, இவங்களுக்கு பால் கிடைக்கல, நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது இங்கே இருந்தால் பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து குழந்தைகள் கொடுக்குமான்னு சொல்லி தேடுறோம். இந்த மனநிலை எப்படி நமக்கு வருது? மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அதை எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை உணர்ந்தவங்க தொடர்ந்து உதவி செஞ்சிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். வெள்ளம் போது தேடி ஓடி ஓடி வந்து உதவி செய்தார்கள். அவங்க ஊர் பேர் தெரியாது, யாருன்னு தெரியாது, யாருக்கு உதவி செய்கிறோன்னு தெரியாது. சாப்பாடு பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. ஊர்லேருந்து பணம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்ஷீட்ஸு, சாரி, வேஷ்டிகள், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. கொண்டு இறக்கிட்டுருக்காங்க, நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு வெள்ளம் ஒரு உதாரணமாக இருந்தது, ஒரு சரியான ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ உதவி பண்ணக்கூடியவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ உதவி பெறுபவர்கள் எத்தனை நாளைக்கு தான் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க? ஆல்வேஸ் ரிசீவராகவே இருக்கணுமா? அப்போ இவ்வளோ பயன்கள் பெற்றுருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து அடுத்த லெவல் கிடைக்கும்போது அவங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஆளாக மாறணும். அந்த மனநிலை வரணும். இவ்வளோ பேர் நம்மளை தூக்கி விட்டுருக்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் என் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் வாழ்க்கையில் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில் 1000 பேருக்காவது உதவி பண்ணணும். ஏதோ ஒரு சிறிய உதவியாக கூட இருக்கட்டும், ஆனால் செய்யணும். நாம் வந்து வெறும் உதவி பெறுகிறவரை மட்டும் இருக்கக்கூடாது, உதவி செய்பவராக இருக்கணும். அப்படிங்கன்னா அதில் ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது, அதில் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம இன்னொன்று ஒன்று பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம், நம்ம ஒரு ராமசாமிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு குப்புசாமிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ராமசாமி ஹெல்ப் பண்ணேன், குப்புசாமி ஹெல்ப் பண்ணேன், ஆனால் குப்புசாமி எனக்கு பதிலுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, ராமசாமி எனக்கு பதில் ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, என்ன உலகண்டா இது அப்படின்னு புலம்பிகிட்ருப்போம். ஆனால் பிரபஞ்சங்கிறது அப்படி உங்களை சும்மா விடாது. நீங்கள் யாரோ ஒரு ராமசாமிக்கோ, யாரோ ஒரு குப்புசாமிக்கோ உதவி செஞ்சிங்கன்னா, யாரோ ஒரு முத்துசாமி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், யாரோ ஒரு ரங்கசாமி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் ஒரு பிரபஞ்சம். அப்படிப்பட்ட நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க. சரியான தருணங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் சொல்லலாம், தெய்வீதனமாக ஒரு தெய்வம் மாதிரி ஒரு ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைப்பீங்க. இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் இயங்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, சரியான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவிகள் வந்து சேரும். இது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் பின்னாடி இருக்குது, ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது. எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கிறது, எப்படி உதவி ஒருத்தர் கொடுத்து செஞ்சிட்ருக்கிறாங்க, அதில் உள்ள என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தா
நம்ம பண்ணுற பண்ணக்கூடிய உதவிகள் வந்து பல மடங்காக நமக்கு திரும்பி வருகிறதுங்கிறத நமது ஆன்மீகம்லாம் சொல்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மட்டும் நமக்கு இருக்கணும். அப்போ இன்று முதல் நமது மனதை கொஞ்சம் விசாலப்படுத்தி கொண்டு நம்மளால் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? கேன் யூ பி மேட்னு கேட்பேன். MAD, மேக் எ டிஃபரன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். மற்றவர்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்ட முடியும். கண்டிப்பாக முடியும். ஒரு நாளுக்கு காலையிலேருந்து எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன உதவி, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தா ஒரு சந்தோஷத்தை உணர்வீங்க. ராத்திரி தூங்க போகும் பொழுது ஒரு ஆனந்தம் நம்ம கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய பரமானந்தம் அதுதான். நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். அந்த உதவி பண்ணும் பொழுது அவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் பார்த்த முகத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆனந்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாது. அதை தான் நம்ம வெள்ளத்தில் நம்ம உதவி செய்யும்போது அவங்களோட மகிழ்ச்சியை நம்ம பார்த்தோம். அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பவுமே பசுமையாக நம்ம மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது பணமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான ஒரு உதவி, சரியான தேவை புரிந்து தேவை அறிந்து செய்யலாம். பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் இல்லாமலே மற்ற உதவிகள் கூட பண்ண முடியும். ஆனால் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இது நாள் வரைக்கும் நாம் உதவி பெறுபவராக இருந்திருக்கலாம். இன்று முதல் உதவி செய்பவராக நீங்கள் மாற முடியும். கண்டிப்பாக வாழ்க்கையில் அதுதான் அடுத்த கட்டம். வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது அப்படி தான். இவ்வளோ நாள் நீங்கள் ரிசீவராக இருந்தீங்க, இனிமேல் கிவராக மாறுங்க. ஒரு பெரிய மன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். ஆயிரக்கணக்கான பேர் உங்களை உதவி செய்ய காத்திருப்பாங்க. அந்த பிரபஞ்சத்தில் இயங்கும் சில விஷயங்களை, உண்மைகளை, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை முழுதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதராக மாறிவிடுவீர்கள். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிலைக்கட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே.